ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லாலின் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழை இலையை கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நமக்கு தேவைப்படும். விருந்து நாட்கள்லையோ இல்லை கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அது வந்து மறுநாள் இருக்கும்போது இலை வந்து சுருங்கி போய் காஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்காது அது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி வாழை இலையை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு லேசாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம எத்தனை இலை வச்சுருக்கோமோ அதில் வந்து தண்ணியை லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி தெளிச்சுட்டு தடவி விட்டுணும். இந்த மாதிரி நல்லா உதறிட்டு இப்போ இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம அந்த வாழை இலையை இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே சுருட்டிக்கணும். நம்ம எப்படி கடையில் சுருட்டி வாழை இலையை சுருட்டி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி இதை அப்படியே சுருட்டிடணும். ஒரு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இதை சுருட்டி வச்சிடணும். இப்போ இதை மாதிரி சுருட்டிட்டு இதில் ஒரு நூலோ இல்லைன்னா இந்த வாழைநார் போட்டு இதில் ஒரு கட்டு கட்டிட்டு இதை அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வேலை காஞ்சி போகாத இருக்கும். அந்த மாதிரி துணியில் கூட நம்ம சாதாரணமாக துணியில் கூட இதை மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். ஆனால் துணியில் சுருட்டி வச்சோம்னா கொஞ்சம் மேலே தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தெளிச்சு விட்டுருந்தோம்னா இலை காயாமல் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் கூட இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். நமக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இலை காஞ்சி போகாத அப்படியே இருக்கும். நம்ம எப்போவுமே பூஜை பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி செம்பு பாத்திரம் இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு புளி இல்லைனா எலுமிச்சம்பழம் இல்லைனா இந்த பீதாம்பரி பவுடர் கடையில் விற்கும் அதை மாதிரி தான் வாங்கி தேய்ப்போம் எப்போவுமே. இப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை இட்லி இதெல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் அடியில் இருக்க மாவை வந்து நம்ம கழுவுறதுக்கு போட்டுருவோம். இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறதெல்லாம் கழுவுறதுக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போகிற மாவை எடுத்து வச்சுக்கணும். சில சமயம் நம்ம ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடியில் இருக்க மாவை நம்ம கழுவுறதுக்கு போட்டுவோம். அதை தூக்கி போடாமல் நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற செம்பு பானையெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம கழுவாத விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக போயிடும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அந்த இட்லி மாவை வச்சுட்டு தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். மாவு வந்து நல்லா புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு இந்த ஒரு கையளவு மாவு இருந்தால் போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுடணும். இப்போ பானை ஃபுல்லாக தடவிடணும். நல்லா புளிச்ச மாவாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நமக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மாவை இப்படி தடவும் போதே நல்லா பளிச்சுன்னு வருது. சும்மா ஒரு கை அளவு மாவு இருந்தால் போதும். நம்ம அந்த பாத்திரத்தில் ஓரத்தில் ஒட்டியிருக்க மாவெல்லாம் வடித்து வச்சுருந்து கூட நம்ம அதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாவில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் புளி இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக்க தேவையில்லை. இப்போ மாவை நம்ம தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சுட்டு இதை நல்லா தேய்ச்சி விடணும். சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இது மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாவை நம்ம டெய்லியுமே மாவை வந்து தோசை இட்லி ஊற்றிட்டு கழுவிடுவோம். அடியில் இருக்க மாவை வந்து கழுவிடுவோம். அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து எடுத்து வச்சுருந்துட்டு கூட நம்ம இது மாதிரி சேர்த்து வச்சுருந்து கூட இந்த மாதிரி கழுவிக்கலாம். நிறைய பூஜை பாத்திரம் இதெல்லாம் தேய்ச்சி கழுவுறது கூட எடுத்து வச்சுக்கலாம். சில டைமில் எலுமிச்சம்பழம் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. இப்போ இதை அப்படியே கழுவிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடணும். கழுவுனே இந்தளவு பளிச்சுன்னு ஆகிடும். இதை அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம வந்து பாத்திரம் வளர்க்குற விம்ஜெல்லோ இல்லைன்னா வேறு என்ன பாத்திரத்துக்கு போட்டு தேய்ப்போமோ அதை கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பரில் வச்சு நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு கழுவிடணும். இப்போ நம்ம பாத்திரம் வளர்க்குற சோப்பை போட்டு தேய்ச்சோன்னா இந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும்.
நம்ம இட்லி மாவு போட்டு தேய்ச்ச உடனே நம்ம நல்லா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும், நம்ம அப்படியே அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க புளிப்பு வந்து திருப்பியும் நம்ம கழுவி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் பாத்திரம் கருப்பாக போயிடும். அதனால் நம்ம வந்து பாத்திரம் விளக்கிற சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சிடணும். நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவி வச்சிட்டோம்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுட்டாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் மாவு அதிகமாக இல்லைனா கூட புளிச்ச மாவு டெய்லியும் நம்ம இட்லி தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக பாத்திரத்தில் இருக்க மாவை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருந்தோம்னா நம்ம வெள்ளிக்கிழமை கழுவும் போது பூஜை சாமான் இதெல்லாம் தேய்ச்சி கழுவிக்கலாம். எலுமிச்சம்பழம் புளி இதெல்லாம் தேவையில்லை. நம்ம தேங்காயை உடச்சிட்டு குழம்புக்கு பொரியலுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தேவையான அளவு பாதியோ இல்லை கால்வாசி அளவோ எடுத்துகிட்டு திருவிட்டு நம்ம இதை அப்படியே வச்சுருவோம். இதை வந்து அப்படியே வைக்கும் போது கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே வச்சிடணும். பாதி தேங்காய் உடச்சது இருந்தால் கூட ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சோம்னா ஃப்ரீசருக்கு வெளியில் வச்சோம்னா தேங்காய் ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் தேங்காய் அப்படியே இருக்கும், நம்ம எப்படி வச்சோமோ அது மாதிரி இருக்கும். நம்ம தேவையான போது எடுத்துகிட்டு வெளியில் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா அதுக்கப்புறமா அதை கீழறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து கீழே எடுத்து இது உள்ளே தேங்காய் ஓடலேருந்து தேங்காய் எடுத்துடணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இதை இந்த தேங்காயை கீழே எடுத்துடணும். இந்த மாதிரி தேங்காய் ஓட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மேலே இருக்க இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். கத்தியில் எடுக்கிறத விட நம்ம இது மாதிரி காய் சீவிற பீலர் எடுத்துகிட்டு இதில் சீவினோன்னா ஈஸியாக வரும். எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துடணும். இது மாதிரி மேல் தோலெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் சீவுறது எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் வச்சு நம்ம இந்த தேங்காயை துருவிக்கணும். தேங்காய் பூ சின்ன சின்னதாக வேணும்னா இந்த சின்ன இதில் போட்டு திருவிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய தேங்காய் பூவாக வேணும்னா இந்த பெரிய இதில் போட்டு திருவிக்கலாம். நம்ம எப்பவுமே பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கிற பூ தான் போடுவோம், அதனால் இந்த சின்ன சின்னதாக இருக்கிறதுல சீவிக்கணும். இந்த மாதிரி திருவும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக திருவிடலாம். திருவிட்டு இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும். நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது எடுக்கும் போது நம்ம வந்து கை போட்டு எடுக்காமல் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதுவே தேங்காய் இன்னுமே உங்களுக்கு நிறையா உடச்ச தேங்காய் நிறையா இருக்குதுன்னா இந்த மாதிரி திருவிட்டு நம்ம அடுப்பில் வானலில் வச்சுட்டு லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கணும். தேங்காயை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா இது இன்னுமே அதிக நாள் இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.